ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஒரு 15 டேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏடிஎம் கார்டு போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஏடிஎம் கார்டை பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு நம்ம வந்து எப்படி ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பின் எப்படி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ண தெரியல, உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு பின் எப்படி ஜென்ரேட் பண்ண தெரியலனாலும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணிக்கேன். அப்படியே பார்த்து பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் செட் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்குக்கு போய் நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனே நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் வந்து உங்களோட வீட்டுக்கே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட புது ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைலை கரெக்டாக கையில் வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களோட பாஸ்புக்கும் எடுத்துக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பின் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பாஸ்புக்கில் இருக்கிற உங்களோட அக்கௌண்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட கையில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஏடிஎம்க்கு போயிட்டு நம்மளோட அதாவது நம்ம புது ஏடிஎம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பின்னும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏடிஎம் கார்டுலேருந்து மணி வந்து ஏடிஎம்லேருந்து எடுக்க முடியும். ஸோ எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏடிஎம் ஆக்டிவேட் பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். அதனால் டெமோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஏடிஎம் கார்டை அந்த கவர் அதாவது உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க, போஸ்ட்லேருந்து கவரில் எல்லாமே பிரித்து எடுத்துகிட்டு உங்களோட ஏடிஎம் சென்டருக்கு போயிருங்க, அதாவது எஸ்பிஐயோட ஏடிஎம் சென்டருக்கு போயிருங்க. எஸ்பிஐயில் ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்சர்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ என்னோட அதாவது இந்த ஏடிஎம் சென்டர் பார்த்தீங்கன்னா டச்சு, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டச் பண்ணாலே அது வந்து அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் ஆயிரும். ஸோ அப்படி இல்லைனா சைடில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்கும். ஸோ நான் இதில் பார்த்து டொமஸ்டிக் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ண சொல்லும், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்டர் எனி நம்பர் பிட்வீன் 10 to 99 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது 10 to 99 ஏதாவது ஒரு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான் ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் பின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பின் ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். பின் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு பின்னுமே என்டர் பண்ணாதீங்க, கீழே பின் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து பாஸ்புக் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இஃப் அதாவது ப்ரெஸ் இஃப் கரெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் சீக்கிரமாக என்டர் பண்ணணும், டைம் அவுட் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிட்டு பிரஸ் இஃப் கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த ஃபோன் நம்பரை இதில் வந்து என்டர் பண்ணுங்க. 10-digit ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே பிரஸ் இஃப் கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மாதிரி வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ அந்த எஸ்எம்எஸ் நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதாவது லெட்டர்ஸில் வந்து ஒரு 4-digit நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி பின் சேஞ்ச் பண்ணது பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ இந்த எஸ்எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கான பின் வந்து அதை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் வந்து பின் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த லெட்டர்ஸில் இருக்கிற 4-digit பின் அதாவது 6-9 சொல்லிட்டு லெட்டர்ஸில் இருக்கும், அந்த பின்னை எடுத்து நாம் இதில் என்டர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பின்னை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த எஸ்எம்எஸ்ல வந்த பின் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து 24 hours மட்டும்தான் இந்த பின்னை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 24 hours பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கான அதாவது நம்ம புது ஏடிஎம்க்கான பின்னு. அந்த பின்னை என்டர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பின் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி பின்னை வந்து ஏடிஎம்ல வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் எஸ்எம்எஸ்ல வந்த பின் பார்த்தீங்கன்னா 24 hours மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். 24 hours நீங்கள் வந்து பின் சேஞ்ச் பண்ணணும். அப்படி 24 hours கழிச்ச யூஸ் ஆகும்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் ஆகாது. அதுக்கப்புறமா திரும்பவும் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி திரும்ப புது ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வரும், அதுவும் 24 hours வரைக்கும் யூஸ் ஆகும். இப்போ நம்மளோட ஏடிஎம் கார்டுக்கு எப்படி நம்மளோட பின் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, நமக்கு பிடிச்ச மாதிரி பின் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அது டீட்டெயில்ஸ் நம்ம டெமோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதனால் டெமோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா அதாவது உங்கள்
மொபைலில் எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம், அதாவது உங்களுக்கான பின் வந்து 24 hours பின் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க மொபைலில். ஸோ அந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் சேம் மெத்தட் தான், அதில் வந்து திரும்பவும் கார்டை வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்செர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து டொமஸ்டிக் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதாவது 2-digit நம்பரை வந்து என்டர், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 2 நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே சிம்பிள் தான். ஸோ எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்டர் யுவர் பின் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸில் லெட்டரில் வந்த பின்னை வந்து இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். அதாவது லெட்டரில் SEVEN அப்படிங்கிற அப்படிங்கிற லெட்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 நம்பரை வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அதாவது நம்பர்ஸில் வந்து சென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக லெட்டர்ஸில் தான் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 4-digit நம்பரை இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எஸ்எம்எஸில் வந்த அதாவது உங்கள் மொபைலில் எஸ்எம்எஸில் வந்த 4-digit நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதாவது இந்த பேஜ் வந்து ஷோ ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அந்த பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பின் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதாவது சைடில் பார்த்தீங்கன்னா அதர்ஸுக்கு மேலே பின் சேஞ்ச் அப்படிங்கிற உங்களுக்கு ஆப்ஷன் வந்துருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச அதாவது உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கான பின்னை வந்து என்டர் பண்ணி, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான பின்னு, இந்த பின்னை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அமௌண்ட் எல்லாமே எடுக்க முடியும். ஸோ 4-digit பின்னு உங்களுக்கு மறக்காமல் இருக்கிற பின்னு இதில் வந்து என்டர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரீ என்டர் யுவர் பின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ என்ன 4-digit பின் என்டர் பண்ணிங்களோ அதே பின்னை நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பின்னு அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது, அமௌண்ட் எடுக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பின் தான் யூஸ் பண்ணணும். அதனால் கரெக்டாக உங்களுக்கான பின்னை 2 டைம் என்டர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் ப்ராசஸ் ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பின்னை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கான பின்னை வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏடிஎம்ல அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எஸ்பிஐ ஏடிஎம்ல அமௌண்ட் எடுக்க வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி உங்களோட புதிய ஏடிஎம்ல அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ டெமோ மூலமாக பார்த்துருப்பீங்க, அதாவது அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு அதாவது உங்களுக்கு பின் சேஞ்ச் பண்ணக்கான சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். அவ்வளோதான் நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களுக்கு பிடிச்ச பின் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பின் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவைப்படுற ஒரு பின்னு. ஸோ உங்களோட ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணி அண்ட் புதுசாக எப்படி பின் ஜென்ரேட் பண்ணுவோம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணதே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கான ஸ்லிப் வந்து ஏடிஎம்லேருந்து வந்திருக்கும். அதுக்கு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு அதாவது ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு 4-digit பின் வந்துருக்கும். அந்த பின் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின் சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அந்த பின்னை இதில் வந்து என்டர் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பின்னை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் அந்த ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்பிஐ ஏடிஎம்ல பின் சேஞ்ச் பண்ண தெரியலனா இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் நல்ல லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசு புதுசாக டெக் அப்படி சொல்லிட்டு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.